நற்றினை வழங்கும் மேதின சிறப்பு நாடகம் பாதை மாறிய பயணம். உழைப்பாளர் தின விழாவுக்கு வருகை தந்திருக்கும் இந்த ஜே கே தொழிற்சாலையின் நாடி நரம்புகளாய் விளங்கும் என் உயிரினும் மேலாக விளங்கும் என் தொழிலாளர் நண்பர்களுக்கு மேதின வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐம்பது தொழிலாளர்கள் பணிபுரியும் இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் என்ற முறையில் இந்த வருடத்திற்கான உழைப்பாளர் சிகரம் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு கந்தசாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். விருது பெற்றுக் கொண்ட திரு கந்தசாமி அவர்களை உங்கள் மத்தியில் ஓரிரு வார்த்தைகளை பேசும்படி மேடைக்கு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். விருதெல்லாம் கொடுத்து கௌரவப்படுத்துற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லைங்க. வாங்குற சம்பளத்துக்கு நல்லபடியா வேலை செய்யணுங்கிறது நம்மளோட கொள்கை. அதை தான் நான் செஞ்சேன். இந்த விருதுக்காகவே நான் ஒன்றும் வேலை பார்க்கலைங்க. இருந்தாலும் என் திறமையை மதித்து இந்த நிர்வாகம் எனக்கு விருது வழங்கினதுக்கு என்னுடைய மகத்த நன்றியை நான் வந்து இங்கே தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இதுக்கு மேலே எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றி. வாப்பா கந்தசாமி, விருதெல்லாம் வாங்கியிருக்க, வாழ்த்துக்கள். நம்ம மேனேஜர் உன்னை பாராட்டி பேசினப்போ எனக்கே கொஞ்சம் பொறாமையாக இருந்துச்சுப்பா. ஆமாம், விருது வாங்கினதுக்கு எங்களுக்கு பார்ட்டிலாம் கிடையாதா? நம்ம வேண்டாம்னு சொன்னாலும் கந்தசாமி விட்டுறாப்லையா என்ன? அட வாங்கப்பா, உங்களுக்கு இல்லாத பார்ட்டியா? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, ஒரு மணிக்கு வழக்கமா கூடுற இடத்துக்கு வந்துருங்க. எல்லாருக்கும் நம்ம பார்ட்டியை கொடுத்துருவோம். இதுல என்ன பெரிய விஷயம்? பார்ட்டி தானே, கொடுத்துருவோம். சூப்பர். அப்ப இத இத இதான் உங்ககிட்ட நான் எதிர்பார்த்தேன். எப்பா எல்லாரும் நம்ம கந்தசாமிக்கு ஜோரா ஒரு ஓ போடுங்க. ஓ சரக்கெல்லாம் நீ வாங்கிட்டு வந்துடுறியாடா, பணம் தரேன். நாளைக்கு வரும்போது போய் வாங்கிட்டு வந்துரு, சரியா? ஹோட்டல்ல ஆர்டர் கொடுத்தா அவனே எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுவான். நாம எதுக்குப்பா சுமந்துட்டு தெரியணும்? அடாம கண்ணா பின்னானு பில்லு போடுவாங்க ஹோட்டல்ல. நம்மளே வாங்கிட்டு போயிருவோம். ஒரு ஹோட்டல் ஏத்திட்டு போயிட்டோம்னா நம்மளே சப்ளை பண்ணிக்கலாம் நாங்க. ஆமா ஆமா, நீ சொல்றதும் சரிதான். ஹோட்டல்காரனுக்கு கொடுக்கற காசுல கூட நாலு குவார்டர் வாங்கலாம். ஆமா, நாளைக்கு வீட்டுல என்ன சொல்லிட்டு வரப்போற? உங்க வீட்டுக்கார மாதிரி தெரிஞ்சா காச்சு மூச்சுன்னு கத்தி ஒரே கலாட்டா பண்ணிடுமேப்பா. ஃபேக்டரியில மீட்டிங் இருக்குன்னு போடு போடுன்னு போட்டுருவோம். அந்த அம்மாக்கு என்ன தெரிய போகுது? அந்த அம்மாக்கு ஒண்ணும் தெரியாது. சரி சரின்றோம், நம்ம சரி சரின்னு கிளம்பி வந்துருவோம். எப்படி கந்தசாமி, திரும்பி வீட்டுக்கு போனதும் ஸ்மெல்லு காட்டி கொடுத்துருமேப்பா, என்ன பண்ணுவ? அதெல்லாம் ஸ்விங்கம் போட்டு சரி பண்ணிக்கலாம்ப்பா. இதா பெரிய விஷயம், இத்தனை வருஷமா குடிச்சுக்கிட்டு இருக்கோம். நீ ஒண்ணு எவ்வளவு பண்றோம், இத பண்ண மாட்டோமா? சரி சரி, என்னமோ பண்ணு, ஆனா நாளைக்கு எங்களுக்கு பார்ட்டி கொடுக்கறத மறந்துடாத, அவ்வளவுதான். ஏண்டா பாப்புல கோயிந்த், நாளைக்கு பார்ட்டிக்கு எத்தனை பேர் வருவாங்க? அது தெரிஞ்சதானே நாம ஏற்பாடெல்லாம் கரெக்டா பண்ண முடியும். நம்ம யூனிட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் சொன்னா போனப்பா. முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. இப்பதான் எல்லா கோயில்களும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல, எப்படியும் 15-20 பேர் கிட்ட வருவாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு உதவுதோ இல்லையோ, இந்த மாதிரி நேரத்துல இந்த கிரெடிட் கார்டு தான்ப்பா நம்மளுக்கு தெய்வமா இருக்குது. சரிப்பா, எல்லாரும் கிளம்பலாமா? நாளைக்கு மதியானம் மீட் பண்றோம், பார்ட்டி என்ஜாய் பண்றோம். ஓகே. என்னங்க உங்க ஃபேக்டரியில உங்களுக்கு விருது? நற்றினை வழங்கும் மேதின சிறப்பு நாடகம் பாதை மாறிய பயணம். உழைப்பாளர் தின விழாவுக்கு வருகை தந்திருக்கும் இந்த ஜே கே தொழிற்சாலையின் நாடி நரம்புகளாய் விளங்கும் என் உயிரினும் மேலாக விளங்கும் என் தொழிலாளர் நண்பர்களுக்கு மேதின வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐம்பது தொழிலாளர்கள் பணிபுரியும் இந்த நிறுவனத்தின்
உரிமையாளர் என்ற முறையில் இந்த வருடத்திற்கான உழைப்பாளர் சிகரம் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு கந்தசாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். விருது பெற்றுக் கொண்ட திரு கந்தசாமி அவர்களை உங்கள் மத்தியில் ஓரிரு வார்த்தைகளை பேசும்படி மேடைக்கு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். விருதெல்லாம் கொடுத்து கௌரவப்படுத்துற அளவுக்கு நான் ஒன்னும் பெரிய ஆள் இல்லைங்க. வாங்குற சம்பளத்துக்கு நல்லபடியாக வேலை செய்யணுங்கிறது நம்மளோட கொள்கை. அதை தான் நான் செஞ்சேன். இந்த விருதுக்காகலாம் நான் ஒன்றும் வேலை பார்க்கலைங்க. இருந்தாலும் என் திறமையை மதித்து இந்த நிர்வாகம் எனக்கு விருது வழங்கினதுக்கு என்னுடைய மகத்த நன்றியை நான் வந்து இங்கே தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இதுக்கு மேலே எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றி. வாப்பா கந்தசாமி, விருதெல்லாம் வாங்கியிருக்க, வாழ்த்துக்கள். நம்ம மேனேஜர் உன்னை பாராட்டி பேசினப்போ எனக்கே கொஞ்சம் பொறாமையா இருந்துச்சுப்பா. ஆமா, விருது வாங்கினதுக்கு எங்களுக்கு பார்ட்டி எல்லாம் கிடையாதா? நம்ம வேண்டாம்னு சொன்னாலும் கந்தசாமி விட்டுறாப்லையா என்ன? அட வாங்கப்பா, உங்களுக்கு இல்லாத பார்ட்டியா? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, ஒரு மணிக்கு வழக்கமா கூடுற இடத்துக்கு வந்துருங்க. எல்லாருக்கும் நம்ம பார்ட்டியை கொடுத்துருவோம். இதுல என்ன பெரிய விஷயம்? கால தட்டி விடுறேன். இந்த இருக்கு கந்தசாமி சரக்கு A1. நம்ம கந்தசாமிக்கு மாசம் மாசம் விருது கிடைச்சா நமக்கும் மாசம் மாசம் பார்ட்டி கிடைக்கும் மாப்பிள்ள. எல்லா மாசமும் ஏயா அவனுக்கே கொடுப்பானா? ஒரு மாசம் உனக்கு, அடுத்த மாசம் எனக்கு, அதுக்கு அடுத்த மாசம் இவனுக்கு, இப்படி ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொருத்தருக்கு கொடுத்தோம்னா எல்லாருமே பார்ட்டி கொடுக்கலாம்ல. டே மாப்பிள, நீ தானடா யூனியன் லீடரு, நீயே அதுக்கு ஏற்பாடு பண்ணுடா. மாசம் மாசம் ஒருத்தருக்கு விருது கொடுத்து மாசம் மாசம் பார்ட்டி வச்சா எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்டா. யூனியன் லீடர் நான் சொல்ற பாருப்பா, அடுத்த மாசத்துல இருந்து ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொருத்தருக்கு விருது கொடுக்கறோம். ஓகேயா? சூப்பர் மாப்பிள. ஏய், நம்ம தலைவருக்கு எல்லாரும் ஓவ போடுங்கடா. அப்பா கந்தசாமி, வீட்டுல என்னையா சொல்லிட்டு வந்த? உங்க வீட்டுல அவ்வளவு சீக்கிரம் உடம்ப மாட்டாங்கள, என்ன விட்டு போட்டேன்? போய் சொல்றோம், உனக்கு தெரியாததா? நீங்க சொல்லாததா சொல்லி இருக்க போறேன். எத்தனையோ போய் சொல்றோம், அதுல இதுல ஒண்ணுதான் மீட்டிங் சொல்லிருக்கா. இப்படி நாம சொல்றதை எல்லாம் வீட்டுல நம்புனாங்கன்னு வை, நாம எப்பவுமே ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்டா. என்னோட பாட்டி ஏத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிடா, ரொம்ப நன்றி. இப்போ எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ், நான் ஸ்பெஷல் கிளாஸ்க்கு இது என் பாட்டியே எல்லாரும் ஒரு என்ன சொல்றது தெரியலையே. மறந்து போச்சு, தண்ணியே அடிச்சு மறந்து போச்சு. என் பாட்டியே எல்லாரும் ஏத்துக்க, என் பாட்டியே எல்லாரும் ஏத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றியா. அப்போ ஸ்பெஷல் கிளாஸ் போயிடும், நான் முத கிளம்புறேன். நீங்கள் எல்லாம் நீங்கள் இருந்து எல்லாம் காலி பண்ணிட்டு அப்புறம் போங்க, அப்புறம் கிளம்புங்க. சரியா? சரி கிளம்புறேன். கந்தசாமி, நம்ம குரூப்பில் எவ்வளோ குடித்தாலும் ஸ்டடியாக இருக்கிறவன் நீ தான். எங்களையெல்லாம் பத்திரமா வீட்டில் ட்ராப் பண்ணுவேன்னு பார்த்தா பாதியில் போகிறங்கிறியே, இது உனக்கே நியாயமா? பாரு, இப்போவே கை காலெலாம் நடுங்குது. எங்களை பார்த்தா பாவம் இல்லையா உனக்கு? என்னையா வளர்ற, நான் பாரியா எத்தனை ரவுண்ட் அடித்தாலும் ஸ்டடியாக நிற்கிறேன் பார்த்தியா? அப்படி இருக்க நான் மனுஷன் தான், நான் மனுஷன் இப்பையா?
நானும் ஸ்டடியா தான், ஸ்டடி ஐம் ஸ்டடி. நான் என்ன சொன்னேன், என் பொண்ணுக்கு 4 மணிக்கு ஸ்பெஷல் கிளாஸ் முடியுதுயா, அதை போய் ஏத்தணும்னு தான் சொன்னேன். அதுக்காக தான் நான் போறேன்னு சொன்னேன். சரி சரி, நீங்க எல்லாம் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருங்க, என் பொண்ணை போய் கூட்டிட்டு வீட்டில் விட்டுட்டு அப்புறம் வந்து மறுபடியும் கலந்துக்கிறேன். சரியா, அப்படியே அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. மீட்டிங் கொஞ்சம் நேரம் லேட் ஆச்சுடா செல்வம், அதான் லேட்டா வந்துட்டேன். வா 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 போலாம். என்னப்பா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது, குடிச்சிருக்கீங்களா? இல்லடா, அதான் ரைட்டா, ஒன்றும் இல்லடா, வா போலாம் வா போலாம். ஏன்பா போய் சொல்றீங்க, உங்க கண்ணும் பேச்சும் தான் காட்டி கொடுக்குதே. அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, சும்மா பைக்ல ஏறி கிளம்பலாம். இல்லப்பா, உங்க நிலைமையே சரியில்லை, எப்படி நீங்க வண்டி ஓட்டுவீங்க? வேண்டாம் விடுங்கப்பா. இங்க பாரு, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அப்புறம் நாளைக்கு முன்னே உனக்கு கேலி பண்ணுவான். இப்போ சார் வண்டியில் இருப்பா, வா தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காத வா. என் தலை விதி, இப்படி ஒரு அப்பா வந்து வாத்திருக்கீங்க, ஏன்பா இப்படி பண்ணுறீங்க? கொஞ்ச நாள் விட்டுட்டு இருந்தீங்கல்ல, யார் உங்களுக்கு மறுபடியும் பழக்கி விட்டது? அதெல்லாம் இப்போ பேச நேரம் இல்லைப்பா, ஸ்கூல்லையே அதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சார் வா பைக்கில் ஏறு, தகராறு பண்ணிக்கிட்டு இதெல்லாம் வீட்டில் போய் பேசிக்கலாம், தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காத வா பைக்கில் ஏறு. ஐயோ, உங்க கூட வர்றதுக்கு எங்கேயாவது போய் முட்டிக்கலாம், ஏன் தான் இப்படி போட்டு படுத்துறீங்களோ? சரி வந்து தொலைங்க. வாழ வேண்டிய பொண்ணை ஊனமாக்கி வச்சிட்டீங்களேங்க. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? நீங்கள திருந்தவே மாட்டீங்களாங்க. என்ன மாதிரி நான் உலகாதான் வந்தேன், எதிர்ல வந்த லோரிக்காரத்தான். ஆமா, நீங்க குடிச்சிட்டு ஒழுங்கா வந்துட்டு இருந்தீங்க, அவன் குடிச்சிட்டு வந்து மோதிட்டான். வாய மூடுங்க, எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு எனக்கு மனுப்பே கிடையாதுடா செல்லம். ஐயோ, இப்படி வீணா போயிட்டேன, போதைக்கு அடிமையாகி மான்குட்டி ஆட்டம் ஓடிக்கிட்டு இருந்த உடனே இப்படி புழுவா துடி துடிக்க படுக்க வச்சுட்டேனே. ஐயோ, நல்ல ஒரு மனுஷனா? அந்த குழந்தைக்கு எவ்வளவு வலிக்கும், எப்படிங்க தாங்கிக்கவா? எப்படி தாங்கிக்குவாங்க? அந்த துடிப்பு உங்களுக்கு இருக்கா சொல்லுங்க? இப்படி அநியாயமா ஒரு குழந்தையோட லைஃப கெடுத்துட்டீங்களே. அம்மா விடுங்கம்மா, பரவாயில்ல, என் கால் போனாதோ அப்பா திருந்து வரணும், எனக்கு அந்த காலே தேவையில்லை. அப்பா திருந்தி சந்தோஷமா நம்ம கூட இருந்தா எனக்கு அதுவே போதும்மா. அந்த உப்புசாமி என் காலை உடைச்சிருக்க கூடாதான், போய் உன் கால இப்படி உடஞ்சி. அட, என்ன ஆச்சு கந்தசாமி, ஏன் இப்படி பண்ணிட்டீங்க? வாங்க ஐயா, இவர் எல்லாம் ஒரு மனுஷன் மதிச்சு இவருக்கெல்லாம் போய் விருது கொடுத்தீங்களா ஐயா, இப்ப பாத்தீங்களா? கவலைப்படாதம்மா, வாழ்க்கையில் ஏதாவது ஒன்ன இழந்தா தான் இன்னொன்னு அடையலாம்னு ஆண்டவன் முடிவு பண்ணி இருக்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? இதுதான் உங்களுக்கு கந்தசாமி பெரிய தண்டனை, இனிமே குடிக்க மாட்டீங்கல்ல? அந்த சனிய கையாள தொடமாட்டேன், இனிமே தொடமாட்டேன். டாக்டர் கிட்ட நான் பேசி இருக்கிறேன் கந்தசாமி, உங்க பொண்ணுக்கு பழைய மாதிரி காலை சரி பண்ண எவ்வளவு செலவாகும்னு கேட்டேன். அவர் அதுக்கு வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாகும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. நான் அவர்கிட்ட சொல்லி இருக்கிறேன், பரவாயில்ல டாக்டர், அதுக்கான முயற்சியை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நம்ம கம்பெனியில தொழிலாளர் நல நிதினு ஒண்ணு இருக்கு, அதுல இருந்து உங்களுக்கு அந்த பணத்தை தரலாம்னு இருக்கிறேன். அதனால நீங்க பொண்ணுக்கு பழைய மாதிரி காலை சரி பண்ணிடலாமா? நீங்க பயப்படாம இருக்க.
ஐயா, நீங்க தெய்வம் ஐயா. இந்த நன்றியை நாங்க எங்க உயிர் உள்ள வரைக்கும் மறக்க மாட்டோம். இல்லம்மா, அந்த தெய்வம் தான் நம்ம கந்தசாமிய குடியிலிருந்து திருத்துறதுக்கு இந்த நாடகத்தை நடத்தி இருக்கிறார்மா. அதுக்காக ஒரு பாவம் மரியாதை என்னோட பொண்ணோட வாழ்க்கையில எங்க விளையாடணும்? இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜில இதெல்லாம் சரி பண்ணிடலாம். என்ன பணம் தான் செலவாகும், பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்படாம இருங்க. இந்த கடனை எப்படியா நான் அடைக்க போறேன்? நீங்க குடிப்பதை விட்டுட்டு நீங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருந்தா அதுவே இந்த கடனை அடைச்ச மாதிரி தாங்க. என் பொண்ணு தாங்க எனக்கு முக்கியம், மற்றது எதுவுமே எனக்கு தேவையில்லைங்க. உங்களை மாதிரி எத்தனையோ நல்ல நல்ல குணம் படைத்தவர் குடியினால அறிவிழந்து போய் சின்ன பின்னமாய் வாழ்க்கையில சீரழிஞ்சுகிட்டு திரியறாங்க. அவங்க எல்லாம் மாறணும். அவங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு நடந்த இந்த சம்பவம் ஒரு பாடமாக இருக்கட்டும். இந்த மதுங்கிற பேய நாட்டை விட்டே ஓட்டி எல்லோரும் சந்தோஷமா வாழணுங்கறதான் என்னோட ஆசை. நிச்சயமா ஐயா, எல்லாத்துக்கிட்டும் இந்த விஷயத்த கண்டிப்பா நான் சொல்லுவேன். குடியால அடிமைப்பட்டிருக்கிற என் நண்பர்கிட்ட எல்லார்கிட்டையும் நான் கண்டிப்பா சொல்லி அவங்கள நான் குடியிலிருந்து மீள வைப்பேன் ஐயா. நான் என் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து கண்டிப்பா இந்த மதுங்கிற இந்த எதிரிய இந்த நாட்டு விட்டே நாங்க விரட்டிடுவோம் ஐயா. இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்தது நற்றினை வழங்கிய மேதின சிறப்பு நாடகம் பாதை மாறிய பயணம். இதில் பங்கு பெற்றோர் கந்தசாமியாக மலேசியா கவேந்திரன், வசந்தியாக சென்னை ஆனி, திவ்யாவாக பொள்ளாச்சி தாரணி பிரியா, சீனுவாக ஈரோடு செந்தில்குமார், கோவிந்தனாக அரிமளம் ஞானப்பிரியன், கம்பெனி முதலாளியாக கத்தார் முருகன், பின்னணி இசை சிவகாசி டிஜே தினேஷ், எடிட்டிங் சென்னை அண்ட், கதை ஆக்கம் அரிமளம் ஞானப்பிரியம். இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்தது நற்றினை வழங்கிய மேதின சிறப்பு நாடகம் பாதை மாறிய பயணம்.